ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 11 and 12, ரெண்டு ராஜாக்கள் 11 and 12 அதிகாரத்தில் இருக்கு. இங்கே நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அகசியா அவருடைய டெத் ஆன பிறகு, அவர் இறந்த பிறகு யார் ராஜாவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில், அந்த அகசியாவுடைய மதர், அவங்க பேர் என்ன? அத்தாலியாள். அவங்க பேர் அத்தாலியாள். இப்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னுமே நான் வேறு யாரையும் கிங்கு ஆக்க விட மாட்டேன், நான் தான் யாராக இருப்பேன், ஒரு குயினாக இந்த நாட்டை, இந்த தேசத்தை நான் ரூலிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அத்தாளியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க 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 பரம்பரையில் இருக்கிற, அவங்களுடைய ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாரையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழ் பண்ணுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அகசியாவுக்கு ஒரு சன் உண்டு, அவனுடைய பெயர் என்ன? ஜோவாஸ். இப்போது இந்த ஜோவாஸையும் அவங்க தேடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில், இந்த ஜோவாஸை ஜெகோசேபா, அது யார்? ஜெகோசேபா அப்படிங்கிறது அகசியாவின் சிஸ்டர். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜோவாஸை அவ யாருக்குமே தெரியாமல் கொண்டு போயிட்டு அந்த டெம்பிளில் 6 இயர்ஸ், அந்த ஆலயத்தில் 6 வருஷம் ஒழிச்சு வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், அவன் வெளியே இருந்தா அப்படின்னா அந்த சின்ன பையனுடைய உயிருக்கு ஆபத்து. அதனால் ஜோவாஸுடைய ஆண்டி அவங்கள என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு டெம்பிளில் 6 வருஷம் ஒழிச்சு வைக்கிறாங்க. இப்போது 7வது வருஷம் ஆரம்பமாகுது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ப்ரீஸ்ட் இருக்கார், அந்த ப்ரீஸ்ட் பேர் என்ன அப்படின்னு சொன்னால், யோய்தா ஆர் ஜெஹோய்தா. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஜோவாஸ் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல கிங் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கு ஒரு அத்தாரிட்டி பவர் கொடுத்து அவரை அனாயின் பண்ணுறாங்க. அவருக்கு நல்ல ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க, அவருக்கு க்ரௌன் வச்சு அவரை ராஜாவாக்கி அவரை அபிஷேகம் பண்ணி எல்லோரும் ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட இந்த செய்தியை யார் கேட்குறா? இந்த அத்தாளியால். அவங்க கேட்டதும் உடனடியாக வராங்க, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, டெம்பிளுக்குள்ளே வராங்க. வந்ததை பார்த்ததும், உள்ளே வந்து பார்த்தா அந்த ஜோவாஸ் கிங்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். உடனே துரோகம் அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? ட்ரேசன் அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணது நேரத்தில், உடனே அந்த ப்ரீஸ்ட் ஆர்டர் பண்ணுறாரு அந்த சோல்ஜர்ஸ்கிட்ட, அவங்கள கூட்டிகிட்டு என்ன பண்ணுங்க, வெளியே கொண்டு போங்க. சோல்ஜர்ஸ் வேர் ஆர்டர் டு லீட் ஹர் அவுட் ஆஃப் த டெம்பிள் டு பி எக்ஸிக்யூட்டட். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அத்தாலியால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே கூட்டி கொண்டு விடுறாங்க. இப்போ இந்த ஜோவாஸ் ராஜாவான பிறகு, ஜெஹோய்தா, ஜோவாஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க ஜனங்களை பார்க்கும் பொழுது, ஜனங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், இனிமே நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய வழியில் தான் நடப்போம். தே ப்ராமிஸ்ட் அகெயின் தட் தே வுட் லவ் அண்ட் ஒபே த லார்ட் காட் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ராஜாவுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்படி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, வெளியே போயிட்டு இந்த ஃபால்ஸ் காட்குள்ள ஆல்ட்ரஸ், அந்த பால்குள்ள ஆல்ட்ரஸ் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் இடித்து தகர்த்து டோட்டலாக டெமாலிஷ், டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. ஓகே, ஜோவாஸ் ராஜாவாகிற போது வெறும் 7 வயசு தான், சரியா? யோவாஸ்க்கு எத்தனை வயசு? 7 வயசு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்திலேயே இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆண்டவருக்கு, ஆண்டவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்த யோவாஸோடு மற்றும் ஜொஹாயதோ கூட வந்து கவர்னன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய ஆல்டர், காட்குள்ள ஆல்டர் கூட நிறைய இடத்துல என்ன ஆகிடுது, சின்ன சின்ன டேமேஜாக இருக்குது. அப்போது இந்த ஜோவாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் போடுறாரு, நம்ம காட்குள்ள ஆல்டரை நம்ம ரிப்பேர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பணம் வாங்கி அதை ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டெப் எடுப்போம், ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் செவரல் இயர்ஸ் அவங்க பிளானிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க, பட் ரிப்பேர் அவங்களால பண்ண முடியலை. ஸோ நாட்கள் அப்படி வேகமாக பறந்து போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி டிலே ஆகிட்டு இருக்கு. தெரிஞ்ச இந்த ஜோவாஸ் ஒரு பிளான் போட்டார், என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பாக்ஸ், சரியா, அதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு, இட்ஸ் அ ஆஃபரிங் பாக்ஸ் மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டெம்பிள் கேட்டுக்கு வெளியே வைக்கிறாரு. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் என்ன பண்ணலாம்,
அது உள்ள பணத்தை போடலாம். ஆஃபரிங் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காணிக்கை பெட்டியில் அந்த பெட்டியில் நீங்கள் என்ன பண்ணலாம், உட்பிரவேசிக்கும் போது அது உள்ள நீங்கள் பணத்தெல்லாம் என்ன பண்ணலாம், போடலாம். ஸோ அதே மாதிரி ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். ஆசாரியர்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த பணத்தை எல்லாம் போடுறாங்க அந்த பெட்டியில். ஸோ இப்போ அவங்களுக்கு தேவையான பணம், தேவையான மணி அவங்களுக்கு கலெக்ட் ஆகிட்டு, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, டெம்பிளுக்குள்ளே ஆல்டருக்குள்ளே வேலையை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு யாரெல்லாம் தேவை, அவங்க எல்லாரையும் கால் பண்ணுறாங்க. கார்பெண்டர்ஸ் தேவை, ஸ்டோன் மேசன்ஸ் தேவை, மெட்டல் ஒர்க்கர் தேவை. ஸோ இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க இந்த சர்ச்சுக்குள்ளே, இந்த டெம்பிளுக்குள்ளே ரிப்பேரிங் வேலையை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியாக எல்லா வேலைகளும் முடிஞ்சிட்டு, இப்போ அந்த டெம்பிளுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே ரிப்பேர் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகிறார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற அந்த ப்ரீஸ்ட் ஜெஹாயிதா அவர் என்ன பண்ணுறாரு, இறந்து போகிறாரு. அவர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஜனங்கள் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபால்ஸ் காடை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு மனம் திரும்புவதற்காக அநேக தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறாரு. பட் அவங்க யாரையுமே கேட்கல. அதுக்கு பதில் அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள கண்டவுன் பண்ணி அவங்கள வந்து கடிந்து கொண்டு அவங்கள திருப்பி அனுப்பி விட்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் யார் மேலே இறங்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஜெகோயிதாவின் சன் ஆகிய ஜகரியா. இப்போ இந்த ஜகரியா மேலே ஆண்டவருடைய ஆவி இறங்குது. உடனே அவன் உடனே வந்து, ஏன் நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுறீங்க, எதுக்கு ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்ற மாட்டேங்க, எதுக்கு அவர் வழியை விட்டு விலகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, பொல்லாத வழியில் நடக்கிற அந்த ஜனங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. நீங்கள் ஆண்டவருடைய வழியில் நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாங்க. நீங்கள் ஆண்டவருடைய வழியை விட்டு நீங்கள் விலகிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிடுவாங்க, கைவிட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. பட் அங்குள்ள ஜனங்கள் யாருமே அதை கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, யாருமே ரெடியாக இல்லை. அதுக்கு பதில் அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜக்கரியா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த ஜனங்கள் அந்த ஜக்கரியா மேலே கோவப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவனை ஸ்டோன் டு டெத் பண்ணுறாங்க. அந்த ப்ரீஸ்ட் ஜெஹாயிதா எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க, யாருக்கு, இந்த ஜெஹாஸ்க்கு. பட் அதெல்லாம் நினைக்காம அந்த ஜெஹாயிதாவுள்ள சன்னை இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் கில் பண்ணுறாங்க. அவங்க கூடவே யார் இருக்கா, இந்த ஜோஷ் இருக்கிறார். ஸோ இப்படியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்ச இந்த ஜோஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு டீம் வராங்க. யார் அவங்க, இந்த சீரியன் ஆர்மி. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜோவாஸை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. இந்த ஜோவாஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நல்லா டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரியான அவங்க நேரம் கிடச்ச பிறகு இந்த ஜோவாஸை அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணி இந்த ஜோவாஸினுடைய லைஃப்பை இந்த சீரியன் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த ஜெஹோயிதா இந்த ஜோஷை இருக்கிற வரைக்கும் கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தார். பட் அவர் இறந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த ஜோஷ் மனம் போன வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதுதான் அந்த பைபிள் ஸ்டோரி. நம்ம வந்து இதுக்குள்ள ரெஃபரன்ஸ் வந்து 2 Kings 12:13, அதே மாதிரி ஒரு சில சம்பவங்கள் 2:24 அடங்கி உள்ளது. 2 Chronicles 24. ஸோ இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜோவாஸ் ஸ்டார்டிங்கில் அந்த ஜெஹோயிதா அந்த ப்ரீஸ்ட் இருக்கிற நேரத்துலலாம் அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தார். பட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜெஹோயிதா அவர் இறந்த பிறகு இந்த ஜோவாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த பிகினிங் அந்த ஃபெய்த் வந்து ரொம்ப சூப்பர். பட் த எண்டிங் அந்த ஃபெய்த்து டோட்டலாக அவர்கிட்ட இல்லாமல் போயிட்டு. ஸோ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், டில் த எண்ட் நம்ம வந்து நம்மளுடைய ஃபெய்த்ஃபுல் லைஃப்பில், ஸ்டார்டிங்கில் மாத்திரம் கிடையாது, டில் த எண்டு வரைக்கும் நம்முடைய ஃபெய்த்ஃபுல் லைஃப்பில் காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. அழகாக சொல்லுவாங்க தமிழில், முன்னாடி வச்ச காலை நீ பின்னாடி வைக்காத. ஒரு தடவை ஒரு காரியத்துக்காக நீங்கள் முன்னாடி நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. டோன்ட் டேர்ன் பேக் அரவுண்ட். அதான் ஒரு அழகான பாட்டு கூட உண்டுல, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்.
பின்னோக்கினான். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக், நோ டேர்னிங் பேக். பாருங்கள், ஒரு ரேஸ் இருக்குது, நம்ம ஓடுறோம். அந்த ரேஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாத நமக்கு என்ன கிடைக்கும், க்ரௌன் கிடைக்கும். இல்லை கொஞ்சம் தூரம் நம்ம ஓடிட்டு அப்படி ரொம்ப டயர்டாயிட்டு அப்படி நம்ம மிடில் ஆஃப் த காம்படிஷன் அப்படி நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு க்ரௌன் ஆர் ப்ரைஸ் ஆர் கிஃப்ட் எதுவுமே கிடைக்காது. ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க, அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேர்ள் அல்ல பாய். ஓகே, ஸோ ஒரு பிளேஸ்க்கு போகணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் போகிற வழியில் நிறையா ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே போகணும்னு சொல்லி நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்களோ நீங்கள் திரும்பி பார்க்காம என்ன பண்ணணும், போய்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய லைஃப்பில் எது எடுத்தாலும் உங்கள் டிசிஷனில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பின்னோக்கி பார்க்கக்கூடாது. சரியா, ஒரு மியூசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, டான்ஸ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது கோச்சிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதில் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் டெல் த எண்டு. நான் என்ன பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் வந்து ஊடையில் விட்டுட்டு ஓடி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க. ஸோ இதே மாதிரி நம்முடைய லைஃப்லையும் ஆண்டவருடைய வழியில் நான் என்ன பண்ணுறேன், நடக்கிறேன். இனிமேல் அதை விட்டுட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன், ஆண்டவருடைய வழியில் தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா, ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு பேஷனேட்டாக, சரியா, நம்ம வந்து அப்படி சோர்ந்து போய் அப்படி என்னப்பா இது, நம்ம தினசரி தான் ப்ரேயர் பண்ணுறோமே, தினசரி தான் பைபிள் வாசி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டயர்டே ஆகக்கூடாது. டே பை டே உங்களுக்கு பைபிள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும், டே பை டே உங்களுக்கு ப்ரேயர் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும், டே பை டே நம்ம காட் மேலே உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு வாஞ்சை வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படியாக ஆண்டவரை தேடுங்க டில் த எண்டு. டில் த எண்டு வரைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய ஃபெத்ஃபுல் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹீப்ரூஸ் சாப்டர் 3:14, வி ஹாவ் கம் டு ஷேர் இன் கிரைஸ்ட் இஃப் இன்டீட் வி ஹோல் ஆர் ஒரிஜினல் கன்விக்ஷன் ஃபேர்ம்லி டு த வெரி எண்டு. எபிரேயர் 3:14, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். நம்ம ஆரம்பத்தில், நம்ம பிகினிங்கில் நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை, நம்ம வச்சுருக்கிற ஹோப் யார் மேலே, ஜீசஸ் மேலே. டில் த எண்ட் அந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருந்தோன்னு சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருப்போம், தகுதியுள்ளவர்களாக இருப்போம். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.